இழுப்பேன், மூச்சு வாங்குதுன்னு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1300 ஸ்டெப் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கே பாருங்கள். ஆமாம் ப்ரோ, பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இறங்கி வந்துட்டுருக்கோம். செமையாக கால் வலிக்குது போலங்க. பார்ப்போம், இங்கே தான் ஃபால்ஸ் இருக்குது. இந்த சவுண்டு கேட்கும் நினைக்கிறேன். அவ்வளோதாண்ணா. அப்பா ஃபைனலி வந்துட்டோம் போலங்க. இது கீழே தான் போகணும் போல். கொஞ்சம் ரிஸ்கி ப்ராசஸ் தான், பட் நிறையா தண்ணி வருது, பரவாயில்ல. நான் போயிட்டு அங்கே போய் உங்களை ஷூட் பண்ணுறேன், பார்க்கலாம். ஒரு வழியாக 1300 படி கிராஸ் பண்ணி நாங்கள் வந்துட்டோம். காலெலாம் நடுங்குது, ஆனால் ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ கொஞ்சம் வர்றப்போ சில வீடியோலாம் போட்டுரு பார்த்தீங்களா, எல்லாம் அப்படியே முடியாமல் நடந்து வந்துட்டுருக்காங்க. நான் போகிறப்ப என்ன நிலமையில் இருக்குன்னு அதையும் நான் வீடியோ போடுறேன். ஆனால் இங்கே செம்மையாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கிருந்து தண்ணி செம்மையாக வருது. இதிலெல்லாம் தண்ணி போகும் போல், பட்டு கரெக்டாக தெரியல. நான் இதில் தான் நடந்து உள்ளே போகிறோம். செம்மையாக இருக்குது. பேசுறது கேட்குதான்னு தெரில, பட் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். பின்னாடி வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்கா. வேறு தனியாக நாங்கள் நிற்கிறதுலாம் சாரல், லென்ஸ்லலாம் சாரல் விழுகுது. அப்படியே கண்ணில் பார்த்து தெரியும், ஃபுல்லாக சாரல். செம்மையாக இருக்குது. நான் இன்னும் உள்ளே போகலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் நடக்க போகிற ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வெயிட் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக. குளிச்சோன்னே நான் வந்து உள்ளே போய் குளிச்சுட்டு வந்தலான்னு பார்த்துட்ருக்கேன். செம்மையாக இருக்குங்க. நான் இவ்வளோ தண்ணி வர நினைக்கவே இல்லை, பட்டு வேறு லெவலில் இருக்குது. பிடிச்சி பிடிச்சி தட்டி தட்டி நம்மளோட 1300 படியை எகைன் கிராஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். அப்படியே சேஃபாக போவோம். ஆனால் செம எக்ஸ்பீரியன்ஸுங்க ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்
போச்சு. இதை ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணால் இதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது போக குழந்தைகளுக்கு என்ன சாக்லேட்ஸ் ஸோ எல்லாம் வச்சுருக்காங்க.